வணக்க மக்களே, ஓகேஷனு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபைவ் ஜி சும்மா நான் பார்க்க போனேன். அதை வந்து பைபிள் கனாகர நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் மிஸ்டி சாப் விட போகிற மக்களே ஓகேட்டு. ஸோ அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரேர் ஐட்டம் அதாவது எலக்ட் பாஸ்லாம் வருமா அப்படின்றத பார்க்கலாம் டிஸ்கவுண்ட்டில். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட் பாஸ் வந்து நாலு மாதம் ஆகுது, அஞ்சு மாதமா, பத்து மாதமா, ஓகே விடுங்க, அது வந்து வருமா வராதா அதெல்லாம் மாதிரி இந்த வீட்டில் சும்மா வேறு லெவலில் யூஸ் போட்டு பார்க்கலாம். ஓகே ரைட், இப்போ தான் நம்ம விஷயத்துலேயே போகிறோம். அப்படி என்னது அப்படின்னு சொல்லிங்கன்னா பைபிளில் ஒருத்தன் வந்து எடிட் பண்ணி விட்டுருக்கிறார் தலைவர், அதாவது MP40 ஸ்கின்னு, அதோட சுவாசனையில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. ஓகே ரைட், இப்போ தான் விஷயத்துலேயே போகிறோம். அப்படி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான ஒரு கார் வரப்போகுது நம்ம ஃப்ரீ ஃபயரில், அதோட இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே ரைட், ஸோ அதனால் இந்த வீடியோ தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கூட யாரு கோப்பு கப்பு எதுவுமே பண்ணிவிடாதீங்க மக்களே. ஓகே ரைட்டு, இந்த வீடியோ சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வேறு லெவலுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த வீடியோ சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடுகளப்ப எல்லாம் குடு குடுனே. ஓகே மக்களே, அதாவது பைபிளில் கன்னாக்காரன் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக ஒன் பஞ்ச் மேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கொலாபரேஷன் நடத்திட்டு இருக்கான், அது ஊருக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கொலாபரேஷன் சொல்லிவிட்டு நம்மளை கொலை பண்ணிட்டு தான் இருக்கிறான். என்ன பண்ணுறது, ஓகே ரைட்டு. ஸோ இந்த நம்மளே நம்மளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வேறு விட போகிறோன்னா அது ஆக்சுவலாக மிஸ்டி ஷாப் அப்படின்றது இப்போதைக்கு ஒரு 90% கன்ஃபார்ம் ஆச்சு மக்களே. ஓகே ரைட்டு, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மிஸ்டி ஷாப்பில் நம்மளுக்கு எலக்ட் பாஸ் வருமா வராதா, அதாவது ஒன் பஞ்ச் மேன் மிஸ்டி ஷாப்பில் நம்மளுக்கு எலக்ட் பாஸ் வருமா வராதா அப்படின்ற ஒரு மேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது ஒரு கேள்வி கேட்பீங்க, டே இதெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு வந்து எலக்ட் மிஸ்டி சாப்பிட அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, ஜஸ்ட் உங்களுக்கு புரியுங்கோசரம் நம்ம எடிட்டிங்லாம் பண்ணி காமிச்சிட்ருக்குறோம், பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஜஸ்ட் இது வந்து ஒரிஜினல் கிடையாது, எடிட்டிங் தான். ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன இப்போ நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் பஞ்ச் மேன் மிஸ்டி சாப்பிட நம்மளுக்கு எலக்ட் பாஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வருமா வராதா அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க, ஸோ இந்த மிஸ்டி சாப் அந்த வாட்டி நம்ம போட்டுக்கலான்ட்டு. பட் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் அது வருமா வராதான்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வாட்டி இந்த மணிஸ்டி மிஸ்டி சாப்புக்கும் உடலை இது, அதாவது எப்படி சொல்கிறது, இதுக்கு மட்டும் அப்படியே விட்டுருவானா அப்படின்னு தான் நான் கேட்பேன் ஓகேங்களா. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ்டி சாப்பே வரல, அது மிஸ்டி சாப் வர்றதோட எலக்ட் பாஸ் டிஸ்கவுண்டே வரல. இந்த நிலைமையில நம்மளுக்கு ஒன் பஞ்ச் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட் பாஸ் டிஸ்கவுண்ட் வருமானு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் மக்களே. நான் எதாக இருந்தாலும் மற்ற சர்வருக்கு வந்த வாட்டி நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஓகே ரைட்டு, இப்போ நம்ம வேறு லெவலுக்கான ஒரு சுவாசனைக்குள்ளே தான் போகிறோம். அப்படி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம பைபிளில் நிறைய பேர் எடிட்டிங்னு பேரில் ராவடி பண்ணிட்டுக்கிறானுங்க ஓகேங்களா. இதில் வேறு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோ பட்டர்ஃப்ளை MP40 உக்காந்து விட்டுக்கிறானுங்க. இது நல்லா ஊற்று பார்த்தா அந்த பன்னி MP40 இருக்குது பாருங்கள், அந்த முட்டை கூட தெரியுது பாருங்கள், தாங்க பாருங்க அப்படியே சைடாக பாருங்களேன், கொய்யாத டேய் பன்னி MP40 மேலே ஏதோ பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சு விட்டு அந்த பட்டர்ஃப்ளை ரக்க இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டையும் சொறி விட்டான். ஆடம் கொய்யால நீ எவ்வளோ பெரிய மூலக்காரனாக இருப்பா டே, என்னடா இது கொடுமை பண்ணி வச்சுக்கிறான், பன்னி MP40 பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டு மேலே ஒரு ரக்கையை வச்சு விட்டா, இது வந்து நியூ MP40 ஆமாம், ஆடம் கொக்க மொக்கா போங்கடா டே, காமெடி பண்ணிட்டுக்கிறானுங்க வர வர. ஓகே மக்களே, இது என்னம்மா ஒரு காமெடியாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஓகே ரைட்டு, ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ டைமண்ட் ஏர்னிங் வெப்சைட்டை பார்க்கலாம். ஜஸ்ட் எதுவுமே இல்லை மக்களே, இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் நேமு அது இதுன்னு கேட்கும், அதெல்லாம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கு வந்து ஒரு ஓடிபி ரூம் உங்கள் ஃபோனில் வழங்கும் போல் நிறையா மற்ற வெப்சைட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஓடிபி ரூம், அந்த ஓடிபி எடுத்து இந்த இடத்துல போட்டு லாகின் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டை ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 30,000 டைமண்ட் கிவ்வே நடத்துகிறாங்க ஃப்ரீ ஃபயரில். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம் அது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இதை லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போன வாட்டி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், அது இல்லாமல் ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் யூஐடி ஃப்ரீ ஃபயர் யூஐடியை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டைமண்ட் கிடைக்கும். இது எனக்கு கிடைச்ச ப்ரூஃபு, பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஜஸ்ட்டு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ரைட்டு மக்களே, ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கான ஒரு வெப்பன் ராயல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துபாக் ஒரு வெப்பன் ராயல் முடிய போகுது இன்னும் ஒரு 12 நாளில் ஓகேங்களா. இது முடிஞ்சவாட்டி நம்மளுக்கு அடுத்தது என்ன வெப்பன் ராயல் வரப்போகிறது அப்படின்ற மேட்ரை வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம் மக்களே. அப்படி என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு ஒரு ஸ்கின்னுக்கு தான் சோச்சி, அதாவது வேறு லெவலுக்கு ஒரு கண்ணுக்கு தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அந்த கண்ணில் நீங்கள் கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படியேப்பட்ட கண்ணுக்கு தான் நெக்ஸ்ட் வெப்பன் ராயிலே வரப்போகுது. அப்படி என்னடா கண்ணாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. எப்படி சொல்கிறது அது என்ன கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நானே உங்களுக்கு சொல்லிடுறேன் அது என்ன கண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கன்னா அந்த ஃபோட்டோ வைக்கணும் ஓகே மக்களே. இது அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் லோட் ஆகிட்டுக்குது, இந்த வீடியோ முடிஞ்சு ஓட்டி தான் அந்த ஃபோட்டோ வரும். ஆட்டம் கொய்யால இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஓட்டுக்குது,
ஓகே மக்களே, ஸோ என்ன கண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவன் M79 மக்களே. ஓகே அடம் கொய்யாலே இந்த கண்ணா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, இந்த கண் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு வெப்பன் ட்ரையில் வரப்போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கண்ணெலாம் நம்மளுக்கு எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லூட் பாக்ஸ்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆட்ரப்போ ஏதோ எங்கே கிடைக்குன்னே சத்தியமாக எனக்கு தெரியல. முன்னே ஆட்ரப்பில் கிடச்சிட்டு இருந்துச்சு, இப்போ எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பயும் அங்கே தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு மக்களே, இந்த கண்ணோட பவரை பார்த்துக்கோங்க. டேமேஜா ஆமாவா ஸ்பீடா அதுதான் கொய்யால டே. இது சும்மாவே ஒரு புல்லட்டை போட்டால் என்னாமோ ஒரு ஸ்குவாடே முடிச்சு விட்டுருமே. இதில் வேறு டேமேஜ் வேறு டபுள் கொடுத்துட்டான். இதில் வச்சு அடித்தா என்ன நிலமை ஆகுது, எங்கள் நிலமெல்லாம் போங்கல டே. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு மாஃபியாவா. அடோ பாவி, நான் வேறு ஏதோ படிச்சிருப்பேன். ஓகே நான் கரெக்டாக படிச்சுட்டேன். என்ன பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு மாஃபியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறானுங்க. பட் இந்த பேர் பார்க்கல கொஞ்சம் இதாக தான் இது. ரைட்டு மக்களே, இப்போ நம்ம வேறு லெவலுக்கான ஒரு ஸ்கின்னை பார்க்க போகிறோம். இன்னொரு ஸ்கின்னாடா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, அது என்ன ஸ்கின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்கின்னு கிடையாது, காரே வரப்போகுது பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் மக்களே, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புது கார் வரப்போதான் அடம் கொய்யாத டே. இதே மாதிரி தாண்டா ஒரு ப்ளூ கலரில் ஒரு ட்ரக் இருக்குது நம்ம ஃப்ரீ அப்படின்னு. ஆமா நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு ட்ரக் இருக்குது. பட் இந்த நம்மளுக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ட்ரக் வரப்போதான். அது எப்படி இருக்கும்னு சத்தியமா எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஏதோ ஒரு லம்போகினி ஆடி அம்பானி சி என்னது பென்ஸு லம்ப வேறு என்ன சொல்லுவாங்க கான்ஸு என்னன்னு தெரில. ஓகே விடுங்க, அந்த மாதிரி கார் விட்டுருந்தா கூட நல்லாயிருக்கும்டா. இது என்னடா சம்மந்தமே இல்லாமல் இந்த கார் ஏறுனே இருக்குது நம்ம ஃப்ரீ ஃபீலில். ஒரு வேளை இந்த கார் ஸ்கின் வருமோ அதெல்லாம் தெரில. பட் இது மாதிரி ஒரு வெவிக்கல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று வீடியோவில் போட்டுருந்தோம் அந்த டிராகன் மண்டையம் வேறு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து ஆக்சுவலாக பெட்டு, முன்னே பார்த்தது காரு. ஓகேங்களா, நம்மளுக்கு இந்த வாட்டி அப்டேட்டில் புது காரு புது பெட்டி நிறைய வரப்போகுது பார்த்துக்கோங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிறோம். இந்த பெட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுட்டி டிவியில் போடுவான்டா, ஏதோ ஒரு பேர் தான்டா என்னன்னு தெரியல. ஜாக்கி சேனல்லையும் இந்த மாதிரி ஒரு டிராகன் வரும். பட் டிராகனுக்கே ஒரு கார்ட்டூன் இருக்கும், அது பேர் என்னன்னு தெரியலையா. இருக்கிற மொக்க கட்டுனா தான் மொக்கையா நல்லதாக இருக்கும். பட் அது பேர் மறந்து போச்சு, யாருக்கு தெரியும். ஓகே யார் கண்டா, அதெல்லாம் எப்போ எந்த காலத்துலேயே பார்த்ததே இப்போ நம்பக இருக்குமா. ரைட்டு மக்களே, ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மிஸ்ட்ரி ஜாப் சொல்லியிருந்தோம்ல, ஸோ அந்த மிஸ்ட்ரி ஜாப் ஒரு 90% கன்ஃபார்ம் ஆச்சு மக்களே நம்ம இந்தியன் சர்வருக்கு. ஓகேங்களா, ஸோ மிஸ்ட்ரி ஜாப் வந்துடும். பட் அதில் ஒரு என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் எலைட் பாஸ் வருமா, அதில் டிஸ்கவுண்ட் வருமா. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்கவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம அவ்வளோ பசங்களாம் நிறைய பேர் போட்டுருவாங்க 100 டைமில் எலைட் பாஸ். பட் அதை வந்து தடுக்கிறான் பயப்பில் கர்ணாகரன். அது 4 மாதமா 5 மாதமா தடுத்து தாக்கிறான். என்னடா பண்ணுறது கர்ணாகரன் டேய், நான் என்னடா அப்படி பாவம் செஞ்சு தொலைஞ்சோம், உனக்கு தான் டாப்அப்பாக பண்ணி கொட்டுறோமேடா டேய், அதுக்கு ஆச்சும் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ண மாட்டியா. ஸோ ஓகே, இது நம்ம என்ன சொன்னாலும் அவளுக்கு புரிய போகிறது கிடையாது. ரைட், ஸோ மக்களே ஹீப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ட் பஸ் வருமா வராதா அப்படின்றத நம்ம வந்த வாட்டி தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டோம் பட் வராமலே போயிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கர்ணாகரன் மோசடிகள் அதுதான். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதான் இது மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம முடிச்சு கொள்ளலாம். இப்போ நம்ம என்னென்ன டைலாக் சொல்லுவோம், ஆட்டம் கொய்யலாம் மட்டும் வச்சா நமக்கு வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு பாய்.